ஹாய், ஹலோ, வெல்கம் டு அர்ச்சனா தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு ரிவிஷன் டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி அந்த வீடியோவுக்கு போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். எல்லாமே கண்டிப்பாக இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டினாக தான் இருக்கும். இதை கொஞ்சம் படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறையா கொஸ்டின்ஸ் மாடல் நம்ம பார்க்கும்பொழுது அதில் இருக்கக்கூடிய கொஸ்டினை நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலே கண்டிப்பாக நம்ம வந்து ஆனுவல் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் பண்ணலாம். அப்படி வகையில் இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, இதில் நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோம், எந்தெந்த கொஸ்டின்ஸ்லாம் இன்னும் படிக்காமல் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் தேர்ந்தெடுத்து வச்சுக்கிட்டு அந்த படிக்காத கொஸ்டின்ஸை படித்து வச்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாமில் நல்ல ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோடய ஐடியா. ஸோ நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் வாட்ச் பண்ணிட்டே வாங்க. இந்த வீடியோவுக்கான PDF லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அங்கே டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் கொஸ்டின்ஸை செக் பண்ணிக்கலாம், ப்ளஸ் அதற்கான ஆன்சரையும் ரெஃபர் பண்ணி படித்து வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட 14 ஒன் மார்க்கு ஆன்சர் பிடிச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு சரி அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து 2 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பாருங்கள். இதில் எல்லா கொஸ்டினுமே படிக்கிறதுனால, அதாவது எனி 10 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் எழுதிருக்காங்க. நம்ம வந்து படிக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய அனைத்து கொஸ்டின்ஸுமே படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் வாட்ச் பண்ணிட்டே வாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, Part 3 5 மார்க்கு என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட்டு பாருங்க, ஒவ்வொரு கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நல்லா ரெஃபர் பண்ணி வச்சுக்கிறேங்க. கண்டிப்பாக இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பயனுள்ள வகையில் இருக்கும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த விஷயங்களும் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியட்டும். அதன் காரணமாக அனைவருக்கும் பகிர்ந்து நெக்ஸ்ட் Part 4 8 மார்க் கொஸ்டின், 2 கொஸ்டின் எழுதணும், என்னென்ன இருக்குங்கிறத பார்க்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நான் ரொம்ப சொல்கிறேன், இதற்கான வீடியோவுக்கான PDF லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அங்கே போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம், ப்ரிண்ட் அவுட் கூட போட்டு நீங்கள் ஒரு ஹோம் டெஸ்ட் மாதிரி கூட நீங்கள் எழுதலாம். நன்றி, வணக்கம்.